காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும், கண்டிப்பாக எடுப்பாங்க, அதை தொடர்ந்தாக ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் அந்த அதாவது தவறு செய்தவர்களே நிச்சயம் இந்த அரசு காப்பாற்ற முனையாது. இதை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையில் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்றைக்கி நான் துறையின் சார்பிலேயே அவருக்கு நடவடிக்கை எடுக்க இன்றைக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு, அவருக்கு நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு. கொலை குற்றம் இல்லை அது, அதுக்கு ஆஸ்பத்திரி மேலே நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. 50,000 ரூபா ஃபைன் போட்டாச்சு, 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுதான் 50,000 ரூபா அபராதம், 10 நாள் மூடி வச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அவங்க தானே எடுக்கணும் நடவடிக்கை. போலீஸ் தானே எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்.